ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகே டெக். நான் சதீஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதிக நேரம் வந்து சேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ இரண்டு அப்ளிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, என்பா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிட். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் வந்து மெசேஜ் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலம் ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்டில் வந்து நம்ம வந்து அனுப்பிக்க முடியும். அதே போல் வந்து கலர்ஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டைலிட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன் மூலம் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கலர்ஃபுல்லாக இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து மாற்றுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ மாதிரி நமக்கு இதில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலம் நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு அக்சஸ் நம்ம வந்து சர்வீஸுங்கிறத நம்ம மொபைலில் கொடுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனேபிள் அக்செப்டபிலிட்டி சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைல் செட்டிங்ஸில் போவோம், அக்செப்டபிலிட்டி சர்வீஸில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டைலிட் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அது வந்து ஆன் பண்ணி இந்த ஆப்புக்கு வந்து அக்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அக்சஸ் கொடுத்த பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு எந்த நண்பர்களுக்கு வந்து சேட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து டைப் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெசேஜை வந்து டைப் பண்ணுறீங்களோ, ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு ப்ளஸ் சிம்பிளும் ஃப்ரெண்டில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே உங்களுடைய அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் நிறைய ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்துறீங்களோ அது வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து கலர்ஃபுல்லாகவும் இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீக். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிபி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் சைஸ் உள்ள ஃபோட்டோ, அதாவது வாட்ஸ்அப் டிபிக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபியெல்லாம் ஒரு சில நேரங்களில் வந்து எடுத்துருப்போம், அதெல்லாம் டிபியில் வைக்க நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ இந்த இமேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமேஜை நம்ம வந்து செட் பண்ணும்போது வாட்ஸ்அப் டிபியில் வந்து நம்ம செட் பண்ண முடியாது, அதாவது ஃபுல் சைஸ் இமேஜை வந்து செட் பண்ண முடியாது, அதை வந்து க்ராப் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ராப் பண்ணும்போது அந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டீட்டெயில் வந்து மிஸ் ஆகும், அதாவது க்ராப் பண்ணும்போது அது கொஞ்சம் விலகி போயிடும். ஸோ இது வந்து ஃபுல் சைஸ் உள்ள ஃபோட்டோ வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் சைஸை வந்து நம்ம வாட்ஸ்அப் டிபியில் வந்து செட் பண்ணலாம். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்களே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேலரியிலேருந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து நம்ம கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜ் வரும், கேலரியில் உள்ள இமேஜெல்லாம். ஸோ அதை இந்த இதை ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் சைஸ் உள்ள இமேஜை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் டிபியில் வைக்கணுமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்னு க்ராப் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்குது, நான் க்ராப் பண்ண விரும்பலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லெவலில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் நமக்கு வந்து பிளராக இருக்கும். ஸோ இதை வந்து பிளர் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துகிற மூலம் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் பிளராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் இமேஜுக்கு வந்து எந்த லெவலில் இருக்கோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நீங்கள் வேறு எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். அதோட பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருப்பீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பிரைட்னஸ்ஸு அதே போல் கான்ட்ராஸ்ட்டு சேச்சுரேஷன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் மேலே நீங்கள் எதுவும் டைப் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டைப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதே போல் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் என்னென்னா இந்த இமேஜில் வேறு என்னெல்லாம் எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேலரியில் வந்து இந்த ஸ்கொயர் பிக் அப்படிங்கிற ஆப்ஷனில் அதாவது ஒரு ஃபோல்டரில் நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிபியில் வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் சைஸ் உள்ள இமேஜை வந்து நம்ம தாராளமாக ஈஸியாக நம்ம வந்து ஃபிட் ஆகிடும் அந்த வாட்ஸ்அப் டிபிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட ஒரு இமேஜ் இருக்குது அது வந்து பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணும்போது அது கிராப் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அதோட ஃபுல் சைஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.